குரான் சொன்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணது தான் என்னோட மெயின் விஷயம். அது வந்து ஒரு விஷயம் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். சின்ன சின்ன விஷயம், நான் பெரிய விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, சின்ன சின்ன மைண்டூட்டான விஷயம்லாம் நான் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சனால தான் எனக்கு லைஃப்பில் வந்து நான் நிறைய வந்து லைக் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேனே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது அர்ஷத், பழைய பேர் தினேஷ்குமார் தேவ். ஆக்சுவலாக அந்த தஞ்சாவூர் மாவட்டம். நான் இஸ்லாத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் முன்னே ஆகுது. ஸோ எனக்கு வந்து இஸ்லாம் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னாக்கா நிறைய பார்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதில் சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஈஸி டு மெர்ஜ்வா இருக்காக்க இஸ்லாம், ஒரு ஹியூமனோட ஈஸியாக மெர்ஜானுச்சு. எந்த ஒரு குழப்பமும், எந்த ஒரு என்ன சொல்கிறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அந்த கான்செப்ட் இல்லாமல் ஒரு மனுஷன் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த இஸ்லாம். ஸோ அதுலேருந்து நான் வந்து இஸ்லாத்துக்கு ரொம்ப வர ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு வந்து நிறையா பர்சனலாக நிறைய விஷயம் வந்து நான் இஸ்லாத்தை வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோட இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்லாம். நம்ம எப்படி இந்த இஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கோம், இப்படி தான் அப்படி தான் சொல்லி நம்ம வந்து வச்சுருக்கோம். பட் ஆனால் அது உள்ள இந்தத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரான் ஹதீஸும் வழியாக நம்ம வந்து வாழ்றது, நம்ம இப்படி தான் இருக்கும் இஸ்லாம் அவுட்லுக்கை பார்த்துட்டு, ஒரு பீப்புள்ஸ் வந்து முஸ்லீம் இப்படி தான் வாழ்றாங்க, நம்மளும் இப்படி தான் வாழணும், அதை விட்டுட்டு நமக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படி தான் வாழணும் இஸ்லாம் சொல்லி, முகமது சலாசலம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை பார்க்காம இங்கே இருக்க கரண்ட்டாக எப்படி லிவி வாழ்கிறாங்க இஸ்லாம் மக்கள்ஸ் பீப்புள்ஸ் அவங்கள வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து எந்தெந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம், லைக் லிட்டில் பிட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஷிர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா வந்து ஒரு கிபலா சைடு கால் நிட்டக்கூடாது, இந்த சைடு பண்ணக்கூடாது, இப்படி செஞ்சால் கூட ஹராம், இப்படி செஞ்சால் தொழுவை எடுத்துக்கூடாது, இப்படி செஞ்சால் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நிறைய நமக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இபாதத்தை எதுவுமே நம்ம வந்து பண்ணாமல் போயிடுறோம். இது செஞ்சால் தப்பு அது செஞ்சால் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பீப்புள்ஸ் தான் பார்க்கணும் தவிர, நம்ம வந்து இது குரானில் இருக்கா அது ஹதீஸில் இருக்கா அது இருந்தால் பண்ண வேணாம், அது சொல் அது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, தென் நம்ம வந்து அதை லிவிட் விட்டுருவோம். அந்த ஒரு கான்செப்ட் என்றைக்கும் பண்ணுறதில்ல. ஸோ இன்னொரு மெயினான விஷயம், நான் என் லைஃப்பில் வந்து பர்சனலாக ரொம்ப ரியலைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் இஸ்லாம் வந்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப், ரொம்ப ஜாலியாக இருக்கும், இஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும் லைஃப் நினச்சிருந்தேன். நானும் அப்படியே ஆக்சுவலாக நினச்சிருந்தேன், ஐயோ இவ்வளோ சூப்பராக இஸ்லாம் இருக்கே பார்த்துக்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ ரியலைஸ் த இஸ்லாம், ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு முன்னாடி எப்படி இருந்தேன்னா சும்மா ஜாலியாக பிரச்சனை இல்லை, ஃபேமிலி இப்படி பேக்ரவுண்ட் அப்படியே இருந்தேன். ஒன்ஸ் நான் இஸ்லாம் ஏற்றுக்கப்புறம் எப்படி இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 இயர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா மை காட் வந்து சொல்லவே முடியாது. ஒரு விஷயம் நான் அடிபட்டேன், சின்ன சின்ன விஷயம் இவ்வளோவாக இருக்கும் அது சொல்லவே முடியாது. சொல்லப்போனால் பாத்ரூம்லையும் சரி இதுலேயும் சரி கத்தும் அதுவும் கதிரும் என்னடா இந்த அளவுக்கு சோதனைப்பட்டு இப்படியே இருக்குன்னு சொல்லி. அப்போது ஒரு விஷயம் வந்து அகைன் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த விஷயம்னா, அல்லாஹ் சொன்ன விஷயத்தில் வந்து நான் அகைன் பார்ப்பேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து டிஜிட்டலாக தான் வந்து குரான்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அதில் பார்க்கும்போது அது அல்லாஹ் டக்குன்னு எனக்கே சொன்ன மாதிரி இருக்கும், இஸ்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சுன்னு நினச்சிங்களா, உங்களை சோதிக்காமல் இருப்பேன்னு நினச்சிங்களா, இந்த பூமிக்கு வந்ததே நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சோதிக்கப்படதான், எல்லா விஷயம் சோதிப்பேன் அப்படின்னா அது வந்து ஒரு மனுஷன் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் சரி ஒரு மணி விஷயத்துலையும் சரி எல்லாத்தையும் ஒன்று சோதிப்பேன்னாங்க. எக்ஸாம்பிள் அது எது எப்படி இப்படிலாம் சோதிச்சாங்கன்னா, அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தனி விட்டு போனாங்க இஸ்லாத்தினால, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிலாம் போனால் கூட பிரச்சனை இல்லை, அம்மா அப்பாவை இவ்வளோமா துரோகம் பண்ணுவாங்க, இதுக்கு இவங்களும் அப்படி துரோகம் பண்ணுவாங்க, நம்ம யார் வந்து ரொம்ப அன்பிலீவபிள் நம்ம ரொம்ப கண்முடித்தமாக நம்ம வந்து நம்பியிருந்தோமோ அவங்களாம் வந்து இப்படியா பண்ணுவாங்க சொல்லி அந்தளவுக்கு நம்ம வந்து சொல்லுது என்னெல்லாம் விட்டு போனாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது ஒரு விஷயம் அப்போது எனக்கு வந்து சொன்ன ஒரே விஷயம் தான், அல்ல நான் தான் உனக்கு துணையாக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நான் கூட நான் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சேன், ஐ மீன் நான் நடுவில் கூட இஸ்லாம் விட்டுட்டு ஓகே அம்மா அப்பா கூட போயிடலாமே அப்படி சொல்லும்போது கூட அப்போது அந்த குரான் விஷயம் எனக்கு வந்துச்சு, அப்போ என்னைய கூட நான் துரோகம் செஞ்சுக்கிட்டேன், இப்போ எனக்கு கூட நான் வந்து உண்மையாக இல்லை, அப்போ யார் எனக்கு வந்து உண்மையாக இருந்த ஒரே ஒரு ஆளுனா அது அல்லா மட்டும்தான், வேறு யாருமே எனக்கு இல்லை. ஸோ தென் ஆஃப்டர் எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் வந்து எப்போ எனக்கு ஏதோ டவுட்டோ ஏதோ விஷயம் போனால் கூட எனக்கு ப்ராப்பராக எங்கேயும் கிடைக்க மாட்டேது, இங்கே கிடைக்குமா இஸ்லாம் அங்கே கிடைக்குமா இஸ்லாம்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு எங்கடா இஸ்லாம் ப்ராப்பராக கிடைக்கும்போது எனக்கு வந்து குரான் இருந்துச்சு. அது எப்படி ஒரு ஒரு ஹியூமன் வாழ்கிற மாதிரி கிடைக்குமா, நான் எப்படி ஒரு இஷ்யூவில் வந்து இப்போ எனக்கு ஒரு இஷ்யூ வருது அதுலேயும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது இதுலேயும் எப்படி ஃபேஸ் பண்ணுறது ஒரு விஷயம் நான் கற்றுக்க ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா, ஆல்சோ முகமது சலாஹ் சொல்லம் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு விஷயம் அவங்க பட்ட கஷ்டம் தான் பட்டனா இல்லை, ஒரு 5 இயர்ஸ் அவங்க பட்ட கஷ்டம் தான் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆஃப்டர் வந்து நான் அல்லாட்ட ஒரு பெரிய ஒரு எனக்கு வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு ஆலிம் சனுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய என்ன சொல்லுது ஒரு வெப்பன் பார்த்தீங்கன்னா துவா.
துவா வந்து பார்த்தீங்கன்னா அது நீ எவ்வளோ எவ்வளோ கேட்குறியோ அவ்வளோ உனக்கு வந்து பெஸ்ட்டிங். அதை இங்கே தான் கேட்கணும், அங்கே தான் கேட்கணும்ல, நீ கேட்டு பாரு அப்படி கிடைக்கும்னாங்க. ஸோ ஆல்சோ நான் பார்த்தீங்கன்னா இந்த அந்த ஃபைவ் இயர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. நான் எல்லாட்ட துவா நிறைய கேட்டிருந்தேன், அழுது அழுது கண்ணாமணம் கேட்டிருந்தேன், தகச்சத்தை தொழுதேன், என்னால் முடிஞ்சிருக்க ஃபஜரில் தொழுதேன். ஸோ எல்லாத்துலையும் கேட்கும்போது எனக்கு வந்து துவா கட்டக்கட்டும் கபலம் முடிச்சு மறுபடியும் போய் சொன்னேன். ஸோ ஆஃப்டர் எனக்கு மறுபடியும் நான் வந்து அவங்க அவங்க அந்த ஆஜரத்தான ப்ராப்பராக சொல்ல முடியல. அப்புறம் நான் மறுபடியும் எனக்கு குரான் வந்து எடுத்து பார்க்கும்போது சொல்லுது, அந்த குரு வந்து வந்து த்ரீ டைப்ஸ் தான் இருக்குது. ஒன் இஸ் இமிடியட், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த துவா கபலாடும், இல்லை உங்களுக்கு வந்து மருமை காப்போ தான் உங்களுக்கு வந்து அது நன்மையாக வரும். ஸோ நான் அந்த கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து புரியல, என்னடா அது எது கெட்டாலும் வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டி சொல்ல எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட் இயர் வந்துட்டு நான் சொல்லிட்டு என்னடா இஸ்லாமிய வந்துட்டு தங்கச்சி வர மாட்டேங்கிறேன், அம்மா அப்பா வர மாட்டேன், எல்லாம் அப்படி சோதிக்கிறானே, கடைசி எவனுமே இல்லை. முன்னாடி திரும்பி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்க, சின்ன ஃபோன் அடிச்சா கூட இவ்வளோ இருப்பாங்க, இன்றைக்கும் பின்னாடி கூட இருப்பாங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை, அல்லா மட்டும் தான் இருக்கா, அல்லா மட்டும் தான் இருக்கேன், அவன் திருப்பி கூட என்ன பேச மாட்டேங்கிற துவா கேட்ட கூட திருப்பி என்கிட்ட யார்கிட்ட பேச மாட்டேங்கிறானே. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராச்சும் தோளில் கைப்போட்டு பேசினாலும் அவங்களோட கூட சாஞ்சு தூங்கினாலோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அப்போ எனக்கு புரியல, ஆஃப்டர் எனக்கு வந்து ஒரு விஷயம் அந்தந்த துவா கேட்ட டைம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வேறு யாராச்சும் தெரியாத அன்னன் பர்சன் மூலியமாக எனக்கு அல்லா வந்து ஒரு ரெக்கவரியாக கொடுத்தேன். அப்போது எனக்கு வந்து தோணும் ஒரே விஷயம் தான், அல்ல எனக்கு இந்த ஃபைவ் இயர்ஸ் எனக்கு கொடுத்த அந்த சோதனை வந்து எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, இன்னும் எத்தனை வருஷம் கூட எங்கள் அம்மா அப்பாவும் நெக்ஸ்ட் இஸ்லாத்தை வரணும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் பார்த்துக்கிட்டு. ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த எனக்கு அந்த போல்னஸும் இப்போ இந்த போல்னஸ்னு அப்படியே இருக்கனால, ஸோ ஸ்டார்டிங் எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ ஃபோர்ஸிங்காக இருந்தாங்க. லைக் வந்து ஆல்சோ நான் அந்த கோயிலில் அச்சகம் இருந்ததுனால இந்த கோயிலில் செயலையும் பெரிய கோயில் செயலையும் சரி, சாரி எனக்கு அந்த பாலிடிக்ஸ் செயலையும் சரி, ஆஃப்டர் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எல்லா செயலையும் எனக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து நான் வந்து லைக் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு, அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாகிச்சு. அவங்க பண்ண விஷயம்லாம் அவங்க வந்து ஃபைவ் இயர்ஸாக இருந்து இப்போ அவங்க என்ன பண்ணாலும் எங்கள் வீட்டில் வந்து பெருசாக நடக்க மாட்டேது, எங்கள் அம்மா இப்படி தான் இருப்பான் பிள்ளை, இப்படி தான் எங்கள் தொழுவான் பையன், இதான் செய்வான்னு சொல்லி ஆஃப்டர் என்ன சொல்லுது அவங்களே வந்து தெளிவான ஒரு மைண்ட் செட் கொண்டாங்க. இதுக்கெலாம் ஒரே காரணம் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து குரான் ஃபாலோ பண்ண ஒரே விஷயம் மட்டும்தான், குரான் சொன்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணது தான் என்னோட மெயின் விஷயம். அது வந்து ஒரு விஷயம் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன், சின்ன சின்ன விஷயம், நான் பெரிய விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, சின்ன சின்ன மைண்டூட்டான விஷயம்லாம் நான் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சனால தான் எனக்கு லைஃப்பில் வந்து நான் நிறைய வந்து லைக் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேனே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட்ஸும் சின்ன சின்ன விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டவுட்ஸும் வந்துச்சு. எக்ஸாம்பிள் நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன், ஒருத்தொண்டை போய் கேட்டாக்கா இவங்க இல்லைப்பா இது இது இருக்குங்கிறாங்க, இது இல்லைங்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு, என்னடா எப்படி சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க, ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது, நம்ம ப்ராப்பர் லைஃப்பில் வாழ முடியே செய்ய முடியும். அண்ட் ஆஃப்டர் நான் அகெயின் நான் வந்து அந்த குரானை எடுத்து பார்க்கும்போது இருந்துச்சு, டோன்ட் பிலீவ் த மீன்ஸ் யார் இந்த முஸ்லீம் சொன்னால் நம்ம குரானை ஒன்றுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நம்மகிட்ட எல்லாமே எட்டு வயசு வரைக்கும் எப்படி லிவிங் நம்ம வாழணும், எப்படி நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லாமே எவ்ரி திங் இருக்கும்போது நம்மையே ஒரு ஹியூமன்ட்டை போய் கேட்கலாம், ஆனால் நம்ம கன்ஃபியூஷன் வருது. ஸோ ஆஃப்டர் become I mean back to my Islam for everything, then I see the many confusions ஃபார் எப்படி இன்றைக்கா எனக்கு வந்து என்ன தான் எனக்கு வந்து குரான் சொல்லி இருந்தாலும் எனக்கு வந்து லைக் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. சப்போர்ட் ஒரு சொல்லுது ஒரு என்ன சொல்ல ஒரு பிரதராக யாராச்சும் ஒருத்தங்க இப்படி தான் இஸ்லாம் இருக்குது, நான் பண்ணுறது வந்து தப்பு, நீ வந்து இப்படி செய்ய அப்படி செய்யு சொல்கிறதுக்கு எனக்கு ஆள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அகெயின் நான் வந்து எனக்கு வந்து நான் எடுத்துக்கிட்ட மறுபடியும் அகெயின் நான் எடுத்துக்கிட்ட ஒரு வெப்பன் தான் அகெயின் துவா. ஸோ எனக்கு வந்து ஒரு வாட்டி நான் துவா மீன்ஸ் அந்த பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஸோ எனக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா நான் உது சேரணும், இல்லாட்டி நான் தொழுவையிலையோ, இல்லாட்டி நான் சாப்பிடும்போது பிஸ்னஸ் சொல்லி சாப்பிடாமல் வந்தனோ, இல்லாட்டி நான் அதுக்கு சிந்திட்டே சாப்பிடணும், இல்லை ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாலோ எது சொன்னாலோ தம் அங்கேருந்தே யாரும் சுத்தம் யாருன்னே தெரியாது. எனக்கு ரொம்ப இது கம்ஃபர்ட் தம்பி அந்த அண்ணன் இதை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யும்போது இதை அல்லா சொல்லியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லுது அண்ட் பிலீவபர், இதை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது வந்து அந்த அந்த ஆப்போசிட் பர்சனாக சொன்ன மாதிரி தெரியல, எனக்கு அல்லா டேரெக்டாக எனக்கு வந்து ஆப்போசிட் அந்த சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு விஷயத்துலையும் சரி, ஒரு ஒரு தப்பான விஷயம் எனக்கு நடக்கும்போது முன்னாடி வந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கும், எனக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஆனதாக கூட எனக்கு வந்து அல்லாஹ் கவலைப்படாது, ஏதோ நான் ஏதாச்சும் அகெயின் அந்த ஃபைவ் இயர்ஸ்லேருந்து இருக்கும்போது சூசைடே பண்ணலாம் கூட எனக்கு வந்துடுச்சு. ஸோ அப்போ கூட எனக்கு வந்து நடுவந்தனர் கூட நீ வந்து பார்த்தியா நீ அந்த குரான்ட்டு வெளில போகிறேன்னு சொல்லி எனக்கு யாரோ சம்திங் ஒரு பவர் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இருக்கோமோ குரானை ஒரு ரேண்டமாக ஒரு அந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணாக்க ஏதோ ஒரு பேஜ் பார்த்தா அது நமக்கே சொன்ன மாதிரி இருக்கும், அது எனக்கு ரொம்ப மேஜிக்காக இருக்கும். என்ன மைண்ட் செல்லாம் நான் வந்து உட்காந்துருக்கோம், ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் இருக்கேன், ஜாப் இல்லாமல் வச்சு அப்புறம் ஜாப் கிடச்சிச்சு, ஒரு ஹச்எஸ் சைடில் ஜாப் கொடுக்கும்போது எனக்கு என்ன மைண்ட் செல் இருக்கணும் அது வந்து எனக்கு குரான் எனக்கே சொன்ன மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் எனக்கு எப்போ வேணுமோ அப்பப்போ ஒரு இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிங்க, எனக்கு எப்போ போகும்போது இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணும்போது எனக்கு இஸ்லாமா அப்படி தான் இருந்துச்சு.
பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிச்சேன், அப்பப்போ ப்ராப்ளம், அப்பப்போ என்ன சொல்லுது ஸ்மூத் ஜேர்னி அப்படியே இருந்துச்சு. நான் என்னைக்கு குரானை ஃபுல்லாக ப்ராப்பராக யூஸ் பண்ணி நான் கொண்டு போச்சுனோ என்னோடய ஜேர்னி சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பராக போயிட்டு இருக்க மீன்ஸ் எனக்கு வந்து பிரச்சனைலாம் ஆகவோலாம் இல்லை, பிரச்சனை வருது. ஆனால் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த எப்படி எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது, பிரச்சனை எப்படி வெளில வருது, எப்படி அவங்க ஆப்போசிட் நம்ம வந்து அந்த பிரச்சனை வந்து அது பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து நமக்கு ஏற்றமாக கொண்டு போகிறது எல் எவ்ரி திங் அந்த சொல்யூஷன் சொல்லுது சொல்லியது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குரான் தான். ஸோ இப்போ எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த குரான் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரான் வந்து இப்படி சொல்லியிருக்கு, அப்படி சொல்லியிருக்கு, அல்லாஹ் பற்றி சொல்லியிருக்கு, இது பற்றி சொல்லியிருக்கு மட்டும்தான் இல்லை சொல்லிட்டு இருப்பாங்க. தவிர உள்ள நம்ம ப்ராப்ளத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, நம்ம எப்படி வாழணுமோ அது சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வந்து மனுஷனாக நம்ம வந்து திங்க் பண்ண ஆரம்பித்தாதான் கடவுளை பற்றியே நெக்ஸ்ட்டு சிந்திக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளும் சிந்திக்க இருக்கும், அப்போ தான் நம்ம சரௌண்டிங்ஸும் நம்ம ஃபேமிலிஸும் நம்ம வந்து செகண்ட் திங் சிந்திக்க முடியும். தேர்ட் திங் நம்ம ரிலாக்ஸ் ஆக முடியும். ஃபோர்த்து திங் தான் நம்ம வந்து கடவுளை பற்றி எல்லாத்தையும் சிந்திக்க முடியும். எடுத்தோடனே நம்ம கடவுள் கடவுள்னு சொல்லி போனோம்னா நமக்கு உண்மையே தெரியாது. இது என்ன நம்ம வந்து எல்லாமே சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு புக்கு தான், இதுவும் ஒரு அல்ல அப்படி தான் சொல்லிக்கா அவனா அப்படி தான் சொல்லிட்டு இந்த காதில் இங்கே அந்த காதில் விட்டுரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொன்ன குரான் சொல்ல ஒரு இந்தத்தான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம ரியல் லைஃப்பில் வந்து நம்ம வந்து சர்வே பண்ண வரும். ஸோ இது வந்து என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் யூஸ் பண்ணேன், நான் வந்து சர்வே பண்ணேன், என்னோட வந்து நான் இதை நிறைய லேர்ன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன், இன்ன வரைக்கும் அல்கம்பிலா போயிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக சொன்ன தவிர நான் வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்பாவுக்கு நடந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு நடந்துச்சு சொல்லி யாருக்கும் நான் சொன்னேன் என்னோட லைஃப்பில் நினச்சி இப்போ வரைக்கும் அல்கம்பிலா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதைத்தான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.